சென்னை திருவொற்றியூரில் குடிசை மாற்று வாரிய குடியிருப்பு இடிந்து தரைமட்டம். முன்கூட்டியே மக்கள் வெளியேற்றப்பட்டதால் உயிர் சேதம் தவிர்ப்பு. கண் முன்னே இடிந்து விழுந்த அடுக்குமாடி குடியிருப்பு, கண்ணீர் விட்டு கதறி எழுத பொதுமக்கள். குடியிருப்பு இடிந்து வீடுகளை இழந்தவர்களுக்கு மாற்று வீடுகள் வழங்கப்படும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. பாதிக்கப்பட்டவர்களுக்கு தலா 1 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கவும் உத்தரவு. விபத்து நடந்த இடத்தில் அமைச்சர் தாமு அன்பரசன் நேரில் ஆய்வு. பழுதடைந்த கட்டடங்களை சரி செய்ய கடந்த ஆட்சியில் நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றச்சாட்டு. பொறியாளர் குழு ஆய்வு செய்த பின்னரே அருகில் உள்ள குடியிருப்புக்குள் மக்கள் அனுமதிக்கப்படுவர். பெருநகர சென்னை மாநகராட்சி ஆணையர் ககன்தீப் சிங் பேடி பேட்டி. திருவொற்றியூரில் குடியிருப்பு இடிந்து விழுந்த இடத்தில் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் ஆய்வு. மக்கள் புகாரளித்தும் திமுக அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றச்சாட்டு. அவங்க வந்து இது வந்து வசிக்கக்கூடிய ஒரு நிலைமையில 25 வருஷம் மேலே ஆயிடுச்சிருக்கு. அதனால் நாங்கள் உங்களுக்கு மாற்று இடம் கொடுக்குறோம் சொல்லியிருந்தா இன்றைக்கி வந்து அவங்க சகோதரிகள் போனப்போ அவங்களோட உடைமைகள் நல்ல வேலை ஒரு தெய்வ செயலாக ஒரு ஏற்கனவேதாக எந்தவித உயிர் சேதம் இல்லைன்றது ஒரு நல்ல இது. 15 முதல் 18 வயது உள்ளவர்களுக்கு கொரோனா தடுப்பூசி ஜனவரி 1 தேதி முதல் முன்பதிவு தொடக்கம். பீகாரில் உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகள் திடீர் சாலை மறியல். தண்ணீர் பீச்சியடித்து விரட்டியடித்த காவல்துறை. சண்டிகர் மாநகராட்சி தேர்தலில் 14 இடங்களை கைப்பற்றிய ஆம் ஆத்மி. பாஜக காங்கிரஸை பின்னுக்கு தள்ளி தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்தது.